ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்ல மழை கிளைமேட்டாக இருக்குது. வாங்க வெளியில் போய் பேசுவோம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் முதல் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இந்த வருஷம் வந்து ஒரு சந்தோஷமான, ஆரோக்கியமான, பாதுகாப்பான, ஒரு நிம்மதியான, இனிமையான வருஷமாக இதை அமையணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த வருஷம் வந்து நிறைய கொலாபரேஷன் பார்ப்பீங்க. இப்போ நாங்கள் வந்து வேறு யூடியூபர்ஸோட வந்து சேர்ந்து செய்கிற வீடியோக்கள் மாரி வரப்போகுது. தமிழ் கிழவன் ஐயாவோட, அப்புறம் வந்து பாரிஸ் தமிழன் அண்ணாவோட எல்லாம் கொலாபரேஷன் இப்போதைக்கு ஒரு ஐடியாவாக இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ தூரம் கொண்டு போகுது. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இந்த வருஷம் வேற இருக்குது. அதில் இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து நம்மளோட எங்களோட வீட்டை வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக வந்து இந்த வராகி அம்மனுக்கு பூஜை செய்கிறோம் நாங்கள். அவன் வந்து வராகி அம்மன்டா யார்? வராகி அம்மன் வந்து ஒரு லலிதாம்பிகை அம்மன் இருக்காள, அவள் வந்து அவாவோட சேர்ந்து ஒரு 7 அம்மன்கள் இருக்கணும் மொத்தமாகவே, சப்த மாதர்கள் வந்து பேரவைக்கு. அந்த 7 அம்மன் இருக்கிற அந்த படைக்கு வந்து படைத்தளபதியாக இருக்கிறவா வந்து வராகி அம்மன். அவள் வந்து விஷ்ணுவோட அந்த பண்டி முகமோட ஒரு விஷ்ணு அவதாரம் இருக்கே, அதில் வந்து அந்த உலகத்தை கூட தாங்கி பிடிப்பார் மூக்குக்கு மேலே, அந்த அவதாரத்தோட ஒரு லுக்கில் தான் இருப்பாய் வாவும். ஆனால் பொம்பளை உடம்போட. அதுக்கப்புறம் வந்து இந்த 7 அம்மன்களில் வந்து ஒரு ஆள் வந்து முருகன் மாதிரி இருப்பா, ஒரு ஆள் வந்து சிவன் மாதிரி இருப்பா, ஒரு ஆள் வந்து விஷ்ணு மாதிரி இருப்பா. இப்படி இப்படி கான நிறைய அம்மன் இருக்கு நம்ம அந்த 7 அம்மன்களில். ஸோ எங்கட விட்டு நாங்கள் வச்சு இப்போ பூசை செய்கிறது வந்து வராகி அம்மனுக்கு மட்டும்தான். வராகி அம்மனுக்கு மட்டும்னு சொல்லலாம், மீதி அம்மன் எல்லாம் மனசில் வச்சுக்கொண்டு இவாவை சிலையாக வச்சு பூஜை செய்கிறேன். இந்த இப்போ கொஞ்ச காலமாக வந்து வராகி அம்மன் வழிபாடுன்றதை வந்து ஃபேமஸாக வந்து ஒன்று இருக்குது. சில பேர் சொல்லினம் வந்து இது எப்படின்னா, சில பேர் வந்து இது அந்த இன்டர்நெட்டில் மார்க்கெட்டிங் எப்படி சொல்கிறது, கணக்காக பேசி 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 இப்போ இந்த கடவுளை கும்பிட்டா காசு வருமன்றதால் வந்து நிறைய பேர் வச்சு கும்பிடுனமெல்லாம் சொல்லிடும். என்னை பொறுத்த வரைக்கும் இது எப்படி மட்டுதுன்றா, சில காலங்களில் தான் சில நேரங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் சில தெய்வங்கள் அடுத்த வரைக்கும் தெரிய வரும். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இப்போ நடந்து கொண்டிருக்குது. இந்த வராயம்மன்ன்றவ வந்து இப்போ திடீரென்று எல்லாருக்கும் ஒரு 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 எல்லோரும் அடிக்கடி பேசுகிற ஒரு டாப்பிக்காக வந்ததுக்கு காரணம் வந்து அது அந்த நேரம் அமைச்சு கொடுத்துட்டு உலகந்தான். அது அந்தந்த நேரத்துக்கு ஸ்பெஷலாக யா வந்து பெருசாக இப்போ இலங்கையிலாம் வந்து நமக்கு அந்த வராயம்மன் வழிபாடுன்றது குறைவு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கோயில்லாம் இருக்குது, இல்லை மொத்த லங்காபுரியிலையுமே ஒரே கோயில்லாம் இருக்குது வராயம்மனுக்கு. இந்தியாவிலேயும் மீதி அம்மன்கள் மீதி சாமிகளுக்கு இருக்கிற கோயிலோட ஒப்படைக்க வராகி அம்மனுக்கு குறையத்தான். தஞ்சை பெரிய கோயிலில் கூட ஒரு பக்கத்தில் வந்து வராகி அம்மன் இருக்கா, என்றாலும் வந்து அதோட சேர்த்து பார்க்கலாம் கொஞ்சம் கோயில்கள்லாம் இருக்குது வராகி அம்மனுக்கு. அதோட இதில் இன்னும் ஒரு காமெடி என்னென்னா, நிறைய பேர் வந்து ஒரு சாமியை வந்து வீட்டில் வச்சு கும்பிட்றேன்டா பாய்பிடினோம், அந்த சாமி வந்து கொஞ்சம் உக்கிரமான சாமி, நமக்கு அதை கெட்டது பண்ணிடுமோண்டு. இதுக்கு சிம்பிளாக ஒரு ஆன்சர் சொல்கிறேன், இல்லை அதுக்கு வாய்ப்பில்லை. சரியா, அதுக்கு வாய்ப்பில்லை. அப்படி எந்த சாமியை வச்சு கும்பிட்டாலும் ஒன்றும் நடக்காது கெட்டதான். சரியா, சில நீங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையை பொறுத்து நல்லது வேணுமெண்டா நடக்கிறது நடக்காமல் போகிறது அதெல்லாம் உங்களோட நம்பிக்கையை பொறுத்து இருக்குது. ஆனால் கெட்டதுன்றது வந்து ஒரு சாமியை வச்சு நீங்கள் கும்பிட்றதால நடக்க போகிறது இல்லை. நான் கிட்டத்தட்ட வந்து இப்போ இந்த அம்மன் வச்சு பூஜை செய்கிறோம், 1.5 வருஷமாக பூஜை செய்கிறோம். நெகட்டிவாக எனக்கு ஒன்றும் தெரியல. ஸோ இவாக்கு வந்து நாங்கள் வீட்டில் வந்து ஒவ்வொரு பஞ்சமிக்கும் வந்து பூஜை செய்வோம். தேய்புற பஞ்சமியாக இருக்கலாம், வளர்ப்புற பஞ்சமியாக இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஸோ தேய்புற பஞ்சமியாக இருக்கலாம், வளர்ப்புற பஞ்சமியாக இருக்கலாம், அதுகளுக்கு தான் ஒரு பூசைகள் செய்கிறோம் நாங்கள். வாங்களேன், நம்மளோட பூசை, நம்மளோட வீட்டு பூசை. இவ்வளோ காலமாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி நம்ம எந்த அம்மாவோட பூசையை நான் காட்ட மிஸ் பண்ணிட்டேன்னு இவ்வளோ நாளாக. இந்த வருஷத்தோட முதல் வீடியோ இதுவாக இருக்கிற சந்தோஷம்தான். வாங்களேன் பார்க்கலாம். இந்த அம்மனை வச்சு கும்பிட்டா என்ன கிடைக்கும்னு நீங்கள் யோசிக்கிறீங்கண்டா. இப்போ நான் வந்து கேள்விப்பட்டேன்னா, ஏதோ இந்த அம்மனை வச்சு கும்பிட்டா லவ் செட் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் நம்பி கும்பிடுங்க, உங்களுக்கு என்ன வேணுமெண்டு கேளுங்க, உரிமையோடு கேளுங்க, கிடைக்கும். சிம்பிள், அதுக்காக கஷ்டம் வராத வாழ்க்கை கிடைக்க போகிறது இல்லை உங்களுக்கு. கஷ்டம் வரும். இப்போ இந்த சாமியை கும்பிட்டாலும் அதே வந்து உங்களுக்கு மட்டும் அலையில்லாத கடலை தர போகிறது இல்லை, ஆனால் எந்த அலையை அடித்தாலும் தாளாத கப்பலை தான் தர போயிடும்.
ஸோ யோசிங்க, செட் ஆகும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறது வரைக்கும் உங்களுக்கெல்லாம் ஒரு திருப்பி சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் ஒரு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருஷம் கொஞ்சம் அடிக்கடி வீடியோ போட பார்க்குறேன். ஏன்னா சைட்டில் வந்து இப்போ கல்யாண ஊர் பிறந்த நாள்கள் எல்லாத்துக்கும் வந்து வீடியோஸை ஃபோட்டோகிராஃபி சர்வீஸை தொடங்கியாச்சு. எங்கள் ஸ்டூடியோவை வராகி விஷுவல்ஸ் எங்களை ஸ்டூடியோவை வச்சு தொடங்கியிருக்கோம். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் சர்வீஸ் தேவைப்பட்டாலும் உங்களுக்கு நம் மறக்காமல் இதில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதோட உங்களை அடுத்த சந்திக்கும் நினைக்கும் உங்களுக்கு எல்லாம் ஒரு டெம்பரரியான டாட்டா. படைத்ததெல்லாம் உங்கன் செயலல்லவோ, பல்லுயிரும் படைத்த பரமனுக்கே சக்தி படைத்ததெல்லாம் உங்கன் செயலல்லவோ. இது எந்த மம்மியோட சமையல், இந்த மம்மி அந்த மம்மிக்கு என்ன இது, இது எதுக்கு பயரா மோதம் செய்ய போறீங்க? மோதம் செய்ய போறீங்க? ஓகே, சரி, ஓகே. ராச வழிக்கிழங்கு பொங்கல் இன்னைக்கு ஒரு புடி. ஓகே, இப்போ ஓகே. திஸ் இஸ் மை பூனை. என்னது அதான் மங்களகரமா இங்க உடைக்கிற நம்மட மங்களகரம் என்னது ஐயா எடுத்தா நல்லதுதானே வரும். சரி, இந்த கிழங்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு. ஸ்ரீலங்காவில் எப்படி சொல்றோம் நாங்கள், சக்கரவள்ளி கிழங்கு தானே. வராய அம்மனுக்கு இதண்டா உயிர். ஒருத்தம் போடுற பாடை இங்கே என்ன சொன்னேன், யார் வெயிட் பண்ணுறோமோ இல்லையோ சாப்பாட்டுக்கு. இங்கே ஒருத்தன் வெயிட் பண்ணுறான் அப்போல இருந்து. உலக உயிர்கள் நலம் பெறவே அவதாரம் எடுத்து வந்தாய், அருளும் பொருளும் வேண்டிடவே அள்ளி அள்ளி தந்து நின்றாய். மானுடம் தழைக்க வந்த வாராகி தாயே, கலியுக தெய்வமாய் நின்று காத்து நிற்பாயே. அமர்ந்து கொண்டு அருள் புரிபவளே, குழந்தையாய் குமரியாய் வந்தருள்பவளே, உன்னை போல் உயிரை காக்கும் தெய்வம் எங்கும் இல்லையே, பாராகியை போல அருளும் சக்தி எங்கும் இல்லையே. சக்கரூபிணியாய் வந்தருள்பவளே, உன்மத்த பைரவியாய் நின்றருள்பவளே, குங்குமத்தை பிரியமுடன் பூசிக்கொள்ளும் மாலினியே, மல்லிகையை கூந்தலில் சூடிக்கொள்ளும் மாதங்கியே.
சரஸ்வதி இசையானவளே, பஞ்சமி பரதேவியாய் பரமாள்பவளே, மாதுளம் பூவின் நிறம் அன்னை மேனி எழிலாகும், வைரமூக்கு தீ அணிந்த அன்னையின் அருட்கோலம், மகிழ்ந்திருப்பவளே, உக்ரசிம்மவாகினியாய் காத்தருள்பவளே, பன்றியம் சமானதும் விஷ்ணுவின் ஒரு அவதாரம், நேர்மையின்றி வாழ்வோரை செய்திடுவாள் சம்ஹாரம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து போன கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு வந்து நாங்கள் செய்த ஒவ்வொரு பூசைகளோட வீடியோஸும் குட்டி குட்டியாக ஒன்றா சேர்த்து காட்டுறேன் உங்களுக்கு. இவா வந்து வீட்டை வந்ததில் இருந்து என்ன சொல்கிறது, எப்படி சொன்னா எந்த ஒரு கெட்ட விஷயத்துலேயும் வந்து ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்லது இருக்குது, அந்த நல்லதை பார்க்குற திறன் வந்து வந்ததுலேருந்து அது கூடியிருக்கு. அப்படி நினைக்க போனால் எனக்கு நடந்தது எல்லாமே நல்லது மாதிரி தான் இருக்கும். ஸோ அதான் கடவுளை பயத்தோடு கும்பிடாங்க, நம்பிக்கையோடு கும்பிடுங்க, அன்போடு கும்பிடுங்க, உரிமையோடு கும்பிடுங்க. அந்த வித்தியாசத்தை நீங்களே உணர்வீங்க.